பெரிய வெற்றியை தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ தலைவர் 170 படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு. இவர் அண்மையில் தான் நடித்து முடித்த படம் லால் சலாம். இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்க தலைவர் 170 படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இவர் ஏற்கனவே ஜெய் பீம் அப்படின்ற படத்தை சூர்யாவை வச்சு எடுத்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தாரு. அதாவது சமூக கருத்துக்களை கையில் எடுத்து மிகப்பெரிய ஒரு நேர்த்தியான திரைக்கதையை அமைச்சு அந்த படத்தை வெளியிட்டு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டவர் தான் டிஜே ஞானவேல். அப்படி இருக்க அவர் கூட கூட்டணி சேரும்போது ரஜினிக்கு எந்த மாதிரி ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து கொடுக்க போறாருன்றது பார்க்க எல்லா மக்களும் ஆவலாக இருந்தாங்க. அப்படி இருக்கதான் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸராக நம்ம ரஜினி அவர்கள் இதில் நடிக்கிறாரு. போலீஸில் நடக்கிற ஸ்கேம்ஸ் என்னென்னலாம் நடக்குது, அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தில் வந்து மைய கருத்தை வச்சு காமிக்க போகிறாராம். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து வெளியே எல்லாருக்கும் கேள்விப்பட ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜெயிலர்லேயே மல்டி ஸ்டாரர் கேஸ்டிங் இருந்தப்போ அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட். அப்படி இருக்க இந்த படத்துலேயும் மல்டி ஸ்டாரர் கேஸ்டிங் இருக்குது. ஏன்னா இந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு, மேலும் ஃபகத் ஃபாசில் வில்லன் நடிக்கிறாரு, ராணா நடிக்கிறாங்க, மஞ்சு வாரியர் நடிக்கிறாங்க. இப்படி ஸ்டார் கேஸ்ட் மொத்த பேரும் நடிக்கும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வரும்ன்றது ரசிகர்களோட கருத்தாக இருக்குது. இப்படி இருக்க ஜெயிலர் படத்தோடைய வசூலை லியோ பீட் பண்ணுமா அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி கமல், அஜித், விஜய், சூர்யா அப்படின்றதெல்லாம் மாறி இப்போது நம்ம ரஜினிக்கு போட்டியாக விஜய் அப்படின்றது தான் மாறி இருக்குது. ரஜினியோட வசூலை விஜய் பீட் பண்ணுவாரா அப்படின்னு தான் ஒரு பக்கம் எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது தலைவர் 170 படத்தோடைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. தலைவர் பார்த்தீங்கன்னா இப்போது கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்தது நெல்லையில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்காரு. தினைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து அவர் ஃபேன்ஸ் வந்து பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து கையாட்டுறதா இருக்கும் சரி, அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறதா இருக்கும் சரி, எல்லாத்தையுமே தலைவர் வந்து அன்பான ஃபேன்ஸுக்கு வந்து எல்லாருக்கும் அவர் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கார். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோ அது மட்டும் இல்லாமல் ட்ரீசர்லாம் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னுமே தகவல் கிடைக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்க இந்த பொங்கலுக்கு வந்து லால் சலாம் படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரோமோ டீசர் ரிலீஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை சீக்கிரமாக முடித்து, அதாவது ஒரு சின்ன இடைவெளியிலே இந்த படத்தை முடித்து அடுத்த வருஷம் கோடை விடுமுறைக்கு இந்த படத்தை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் பிளான் பண்ணியிருக்காராம். நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.